இது நம்ம SRFC சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. ஜெய்பீம் திரைப்படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சூர்யா அவர்களுடைய நடிப்பில் அமேசானில் வந்து ரிலீஸ் ஆச்சு. உண்மையாகவே வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப தேவையான படம், பல உண்மைகளை வந்து வெளிக்கொண்டு வந்துச்சுன்னு சொல்லலாம். நம்ம ரொம்பவே சரி அந்த படத்தை வந்து பாராட்டுறோம், அதிக ரேட்டிங் கிடச்சிருக்கு, எல்லாருமே அந்த படத்தை பார்த்து கொண்டாடினாங்க சரிங்களா. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அந்த படத்துடைய பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், சின்ன காலண்டரில் ஆரம்பித்து பெரிய அளவுக்கு வந்து பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, ரெண்டு கட்சி தகராறு மாதிரிலாம் போய்கிட்டு இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்களை அடிச்சா இவ்வளோ லட்சம் அப்படிலாம் சொல்லிட்டு பேசுகிற அளவுக்கு வந்து பெருசாக வந்து வெடிச்சிருக்குன்னு சொல்லலாம் அந்த படத்துடைய அந்த பிரச்சனை. இதுக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் கண்டிப்பாக வந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வழக்கமாக வந்து சிவகுமார் கிட்ட வந்து அப்பப்போ வந்து பேசுறது வழக்கம் ஃபோனில். அந்த மாதிரி பேசும்போது சிவகுமார் தான் இந்த இஷ்யூ பற்றி ரஜினி சாருக்கு வந்து கொஞ்சம் தெளிவாக வந்து சொல்லியிருக்காராமா இந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லும்போது, அப்படியே நான் வந்து சூர்யா கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு ரஜினி சார் வந்து அடுத்த நாள் வந்து சூர்யாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து பேசினதாக வந்து சொல்கிறாங்க. வீடியோ காலில் தான் பேசியிருக்காராமா, என்ன பிரச்சனை சூர்யா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சூர்யா அவர்களும் இது எல்லாத்தையும் வந்து விளக்கியிருக்காங்க. அதுக்கு ரஜினி சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை வந்து கொஞ்சம் அமைதியாக நீங்கள் வந்து டீல் பண்ணுங்கள், நீங்களும் ரொம்ப ஃபோர்ஸாக வந்து இதுவும் பண்ண தேவையில்லை, நீங்கள் வந்து கவர்மெண்ட் சப்போர்ட்டில் நியாயப்படி கரெக்டாக நீங்கள் வந்து இதை வந்து கரெக்டாக பதில் சொல்லுங்கள், அவங்களுக்கு பெரிய இஷ்யூவாக ஆகாது, இது வந்து போகிறப்போக்கில் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரஜினி சார் சொன்னதான் வந்து அந்த தகவல் வந்து ஒரு வதந்தி வாட்ஸ்அப்லலாம் பரவிக்கிட்டு இருக்கு. இது உண்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா என்ன பொறுத்தவரை கொஞ்சம் வாய்ப்பு கம்மி, ஏன்னா இந்த மாதிரி இந்த ஜாதி மதம் அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவுக்கு வந்து ஒரு பிரச்சனை போகும்போது ரஜினிகாந்த் அவர்கள் அதில் வந்து பெருசாக அவர் வந்து தலையிட மாட்டார், ஏன்னா அவரை பொறுத்தவரை எது கரெக்டுன்னு சொல்லிட்டு 100% ஒரு தீர்வு கிடைக்கும்ல, அப்போ மட்டும் தான் அவர் வந்து பதில் சொல்லுவார், அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக பார்க்கணும். அதனால் இது வந்து வாய்ப்பு கம்மியாக தான் எனக்கு தோணுது இந்த தகவல், பட் ஆனால் இது வந்து வேகமாக பரவிட்டு இருக்குங்க. இந்நேரத்துக்கு வந்து உங்களுக்குலாம் வந்திருக்க வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் வாட்ஸ்அப்பில். இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் இதுக்கு வந்து கண்டிப்பாக குரல் கொடுக்கணும் அப்படின்னா, இல்லைனா அவர் என்ன நடிகர் அப்படிலாம் சொல்லிட்டு பேசுகிற சில இதெல்லாம் இருக்கானுங்க பார்த்தீங்களா, சொம்பு தூக்கிகள், அவங்களுக்குலாம் நான் கேட்குறேன், ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு முன்னாடி, இதுக்கெலாம் எவனா ஒருத்தன் குரல் கொடுத்தீங்களா? எவனுமே வாயை துறக்கலையே, மூடிக்கிட்டு தானே இருந்தீங்க. காலா படத்துக்கு வந்து என்ன பிரச்சனை வந்துச்சு, காவேரி நீருக்கு வந்து சப்போர்ட், தமிழ்நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணி ரஜினி பேசினதுக்காண்டி அங்கே கர்நாடகாவில் வந்து அவருடைய படத்தை காலா படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணாங்க. தமிழ்நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசினாரு, அப்போ எத்தனை பேர் வந்து சூர்யாவுக்கு குரல் கொடுக்குற, எத்தனை பேர் ரஜினிகாந்த் அவர்களுடைய காலா படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து குரல் கொடுத்தீங்க, சப்போர்ட் பண்ணீங்க, மூடிக்கிட்டு தானேங்க இருந்தீங்க நீங்கள் எல்லோரும். சூர்யா எனக்கு குரல் கொடுத்தாரு ரஜினிகாந்த் அவர்களுடைய பட பிரச்சனையப்போ, எவ்வளோ படத்துக்கு வந்து பிரச்சனை வந்திருக்கு, ஏதாவது ஒரு குரல் கொடுத்துருக்காரா? இல்லையே, எல்லோரும் அமைதியாக இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஏதாவது அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் குரல் கொடுத்தே ஆகணும், இல்லைனா நீங்கள் இந்த மாதிரிலாம் திட்டுவீங்க, அசிங்கமாக இருக்குங்க இப்பெல்லாம் நீங்கள் கேட்குறது. உங்களுக்கு முதல்ல அசிங்கம் அப்படிங்கிற உங்களுக்கு தெரியணும், இதெல்லாம் அசிங்கங்க, நம்ம அவர்கிட்ட இப்பெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் பிரச்சனைக்கு நீங்கள் போய் நிற்கலையே, அதான உண்மை. உண்மைதானங்க அதெல்லாம்ட்டு. இப்போ பாருங்கள், இந்த பிலிப் பிலிப் அப்படிங்கிற சேனலில் அவ்வளோ பெரிய உச்ச நட்சத்திரம் ரஜினிகாந்த் அவர்கள், தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு நடிகர், தாதா சாஹேப் பால்கின்னு ஒரு விருது வாங்கியிருக்காரு, அவரை அசிங்கமாக கேவலமான வார்த்தை யூஸ் பண்ணி அவன் பேசினான், அதுக்கு ஏதாவது ஒரு நடிகர் சங்கமோ இல்லை யாராவது ஒருத்தங்களோ ஒரு வாயை திறந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிங்களா? சூர்யாவுக்கு சொம்படிக்கிற எத்தனை பேர் வந்து அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிங்க? இந்த சூர்யாவுக்கு சொம்படிக்கிற பல யூடியூப் சேனல்கள் அந்த பிலிப் பிலிப்புக்கு சப்போர்ட் பண்ணி தானே வீடியோ போட்டிங்க? நீங்கள் எவ்வளோ பேரும் கேவலமான ஆட்களாக இருந்தே நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுவீங்க, அப்படி இருந்து நீங்கள் எப்படி வந்து ரஜினிக்கு வந்து ரஜினி குரல் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்கலாம் முதல்ல? மூடிக்கிட்டு இருக்கணும், அப்போ மூடிட்டு இருந்தாமல் இப்போ மூடிட்டு இருக்கணும், வாயை திறக்கக்கூடாது, அதுதான் நான் வந்து கேட்க விரும்புகிறேன். ரஜினி குரல் கொடுப்பாருங்க, கரெக்டாக அவருக்கு வந்து ஒரு சமயம் வச்சுருப்பாரு, அந்த பிரச்சனை பெருசாக போகும்போது அவர் குரல் கொடுப்பாரு, மெர்சல் படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணி குரல் கொடுத்தாரு, பிஜேபி ஆட்கள்லாம் வந்து பெருசாக அதை பிரச்சனையாக்கும் போது குரல் கொடுத்தாரு, அந்த படத்தை நீங்கள் தடை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு குரல் கொடுத்தாரு, விஜய்க்கு ஆதரவாட்டு அந்த மாதிரி அவர் கரெக்டான டைமில் குரல் கொடுப்பாரு. நீங்கள் சொல்லி அவர் வந்து செய்யணுங்கிற அவசியம் கிடையாது, அப்படி நீங்கள் செய்ய சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமையும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேர்ந்து ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.